Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் சாக்லேட் மில்க் ஷேக். இது எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப ஈஸி மெத்தடு தான். ஸோ இந்த சாக்லேட் மில்க் ஷேக் எப்படி நம்ம வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் மில்க், சாக்லேட், பனானா, ஹனி, வாழைப்பழம், தேன், சாக்லேட், பால், அவ்வளோதாங்க. இந்த நாலு பொருளை வச்சு சூப்பராக மில்க் நம்மகிட்ட உள்ள ஹேண்ட் பிளண்டர் இல்லை மிக்சர் அதை வச்சு பயன்படுத்தி தான் நம்ம மில்க் ஷேக் பண்ண போகிறோம். ஸோ அந்த மாதிரி மிக்சர் எடுத்துக்கிறோங்க. அதில் ஃபஸ்ட்டு மில்க் ஆட் பண்ணி, சாக்லேட் ஆட் பண்ணி, பனானா, ஹனி இதை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணுங்கள். இது எப்போதுமே கோல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஐஸ் கியூப்ஸ் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கிறலாம். ஸோ ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப திக்னஸ் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இல்லை சாக்லேட்டே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஓவர் கோல்டு வேண்டாம் அப்படின்னா. ஸோ நான் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஹோம் மெத்தட் சாக்லேட்டு. இதோடைய லிங்க்கு நான் கீழே கொடுத்துருக்கேன், வீட்டிலே எப்படி சாக்லேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த ஐஸ்கிரீம் பண்ணி பாருங்கள், வீட்டிலே சாக்லேட் ஐஸ்கிரீம் சூப்பராக பண்ணலாம், அதுவும் ஈஸியான மெத்தடு தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் அடுத்து கோல்டு மில்க், இது வந்து பச்சை மில்க்கு தான், இது அப்படியே குடிக்கலாம். ஸோ மில்க் ஷேக்கு வந்து எப்போதுமே காய்ச்சின பாலை விட இப்படி பச்சை பால் ஆட் பண்ணால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கோல்டு மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பனானா, பனானா நல்லா பழுத்த பனானா இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா இது பழுத்த பனானா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹனி, ஹனி இருந்தால் ஆட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஹனி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸு பிளண்டர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது பனானா மில்க் ஷேக்கு, இது எல்லோரும் வாங்க குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சத்தானது. இப்போ இந்த நாலு பொருளையும் ஆட் பண்ணியாச்சு மிக்சரில். அதுக்கப்புறம் மிக்சரில் நம்ம பிளண்டர் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் பண்ணாவே போதும், நல்லா பைனாக பேஸ்ட் மாதிரி அடிச்சிடும். ஸோ இதோடு உங்களுக்கு தண்ணி வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல லிக்யூடாக கிடைக்கும், தண்ணி ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ரொம்ப ஓவர் லிக்யூடாக இருக்கும். ஸோ அதனால் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, ஒன்லி மில்க் தான். ஸோ இந்த மாதிரி ஹனி எடுத்துகிட்டு கிளாஸில் சைடில் இந்த மாதிரி விட்டீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு லுக்கு கார்னிஸ்க்காக தான். அடுத்து நான் பிளண்டர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபைனாக பிளண்டர் பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஜூஸ் மாதிரி வந்துடும், அவ்வளோதாங்க. சாக்லேட் மில்க் ஷேக் ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபி, சிம்பிள் மெத்தட் தான். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்னிஸ்க்காக நீங்கள் டாப்பில் வேணாலும் காஃபி பவுடர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஸோ நான் ஆட் பண்ணலை. ஸோ இதுதான் சாக்லேட் மில்க் ஷேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.